இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதுக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவோமே. என்ன இருக்கு இப்போ இந்த வாழ்க்கையில்? பேசாமல் இருக்கிறது, கோச்சுனு இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது, வரவே வராது. உடனே போய் பேசிடுவேன், சூடு சொரணியே இல்லையான்னு கூட கேட்பேன். அதெல்லாம் எதுக்கு? குடும்ப வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? நான் பேசாமல் அப்படியே இருந்துக்கிறதுனால நமக்கு என்ன செலவைக்க போகிறாங்களா, இல்லை பேசாமல் குடும்பத்திலேயே பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நம்ம சண்டை போட்டுனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரி நம்ம காத்துன்னு இருக்கிறாங்க, எப்படா சண்டை போட்டுன்னு இருக்க போகிறோன்ட்டு. அது நினைக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, என்னடா இவன் பொண்ணாடி சாமாங்கலன்னு கூட உட்காந்துட்டு இருக்காங்களேன்னு பார்ப்பாங்க. ஆனால் அதில் இருக்க சந்தோஷமோ அதில் இருக்கிற நாங்கள் என்ன பேசுகிறோம் கூட யாருக்கும் தெரியாது. அது வந்து அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சா தான் தெரியும். அவருமே ஸ்டார்டிங்கில் சொல்லாரே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி வந்து உட்காரு அப்புறம் பார்க்கலான்ட்டு வந்து உட்காந்து எங்கள் வீட்டு வேலையில் இருக்கிற விஷயங்கள், பிஸ்னஸில் நடக்கிறது, அதுக்கப்புறம் யூடியூப்பில் என்ன பிளான் பண்ணணும், நம்ம என்ன பிளான் பண்ணணும், ஃபேமிலிக்கு என்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு எப்படி டைம் கொடுக்கும், இது எல்லாமே நான் இந்த சாமாங்கிற டைமில் நான் பேசியிருக்கோம். அதுபடி தான் நடந்து போயிட்டுருக்கேன் எங்களுக்கு. ஸோ வந்து நீங்களுமே வந்து ஒரு சின்ன கேப்பு, எங்களெல்லாம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு டைம் இல்லைங்க, பொறுமை இல்லைன்னா இந்த மாதிரி சாமான் வேலை செஞ்சுட்டே கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாய் தான் பேச போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். இப்போ எல்லோரும் என்ன பார்க்குறவங்களாம், பா டெய்லி இட்லி கடை போகிறீங்க, டெய்லி சம்மா கடுவுறீங்க, உங்களுக்கு வெறுப்பாகவே இல்லையா, கஷ்டமாக இல்லையான்னு கேட்பாங்க. இந்த இட்லி கடை முடிஞ்சிருச்சுனா அடுத்த வேலை எனக்கு எதுவும் இல்லையே, நான் ஜாலியாக தானே இருக்கணும், இதில் எனக்கு ஒரு வருமானம் வருது, நாங்கள் வந்து எங்கள் சேஃப்டிக்கு நாங்கள் எடுத்து வைக்கிறோம், ப்ளஸ் வந்து நாங்கள் இந்த டிஃபன் கடையிலே வந்து மூணு ஃபேமிலியுமே சாப்பிட்றோம், ஸோ யாருமே கஷ்டப்படாமல் நாங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிருது. அதனால் இருக்கிறத நான் அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை தான் நான் பார்க்கணும். இதில் இருக்க மைனஸ், ஐயோ கஷ்டமாக இருக்குது, நம்ம காலையில் எழுந்துக்கணும், வேலை செய்யணும், சாமான்கள்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த வேலையும் ஓடாது. இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களேன்ற அந்த எண்ணம் மட்டும் இருக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். அவன் உழைக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், நீயும் உழையினே நல்லா இருப்ப, அதை விட்டுட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணல, அவங்களாம் நல்லாகிறாங்க, அவங்களாம் நல்லாகிறாங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம நல்லாவே இருக்க முடியாது, அதுதான் உண்மை. ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மழையில் நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா, காலையிலேருந்து இல்லை, நேற்று நைட்லேருந்தே மழை பெஞ்சிட்ருக்கு போல், எங்களுக்கு தான் அது தெரியல, நாங்கள் பாட்டு நல்லா தூங்கிட்டோம். ஆனால் காலையில் வந்து பார்த்தா காற்று மழையுமா பயங்கரமாக இருந்தது. சரி, இந்த நேரத்தில் எப்படி டிஃபன் கடையை போடுறதுன்னு கூட லைட்டாக ஒரு யோசனை வந்தது. இல்லை, நம்ம வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம், நிறைய பேர் வந்து நம்மளை நம்பி வாங்கிட்டுருக்காங்க, நம்ம லீவ் விட்டோம்னா கண்டிப்பாக அதுவுமே பாதிக்கப்படுறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும் டிஃபன் கடை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இறக்கி வச்சுட்ருக்காங்க. நானும் போய் இறக்கி முடிச்சுட்டு தான் வந்தோம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களே எழுப்பி உங்களுக்கு பல்ல வலி கீழே அனுப்பியாச்சு. வாங்க, நம்ம கீழே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாவு வந்து எப்போவுமே இந்த ரெண்டு இதில் ஃபுல்லாகவே போடுவோம், ஆனால் இன்றைக்கி வந்து இது ஒன்று மட்டும்தான், ஒன்று மட்டும் தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு வாட்டி இறக்கியாச்சு, இது மூணாவது வாட்டி இறக்குறேன், மேலே இருக்குது அந்த ரெண்டு வாட்டி இறக்குனதும். சில பேர் நினைப்பாங்க, எதுக்காக இந்த மழையில் போடணுமா, அவசியமா, தேவையில்லாதது தானே, யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்குமே இப்போ வேணும்னா நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்கிறதுக்கு வந்து இப்படி கடையிலேயே நாங்கள் போட்டுட்டோன்னா, ஏதாவது வந்து எமர்ஜென்சின்னு வாங்குறவங்க, சில பேர் குழந்தைக்குன்னு வாங்குறாங்க, சில பேர் வயசானவங்களுக்குன்னு வாங்குறாங்க, அவங்களுக்குள்ளவும் சேர்ந்து வர மாதிரி ஆகிடும். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படி தான் யோசித்தோம், சரி நம்ம வரைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அது போடுறது இப்படியே சேர்த்து போட்டோன்னா நம்மளுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே இடத்துல வாங்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், அதனால தான் நாங்கள் போடுறது. அதே என்னவோ ஒரு அதிசயம், கரெக்டாக மழைக்கு முன்னாடி தான் போய் நாங்கள் விறகுலாம் எடுத்து நிறைய எடுத்து வந்து சேஃப்டிக்கு வச்சுருக்கோம். சப்போஸ் ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் மழை கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம வந்து அது யூஸ் ஆகணுன்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மழை சரியான மழை வந்துகிட்டே இருக்குது, வெளியே போகவே முடியாது, கொடை வச்சுருந்தா கூட நம்ம நினைஞ்சிருவோம் போல், அந்த அளவுக்கு ரொம்பவே மழை அதிகமாக இருக்குது. அதாவது நம்மளுக்கே இப்படி கிராமத்தில் இருக்கோம், எதையுமே நம்ம பழக்கப்படுத்திக்கல, நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அப்போது சென்னையில் இருக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சாலே ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் நல்லபடியாக வந்து மழை பெஞ்சு முடிஞ்சிடணும். நிறைய பேர் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வருதுன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் வேறு. இந்த இங்கே அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பிரிட்ஜுக்கிட்டலாம் வந்து நரிக்குறவர்லாம் தங்கியிருப்பாங்க. நான் ரொம்ப நாளாக எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு போய், உங்களுக்கு வீடே கிடையாது அப்பாவும், மழை வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போட்டிருக்க டென்ட்டில் தான் தங்குவாங்கன்ட்டு. தான் வந்து டென்ட் அடிச்சிருந்தாலும் தரெல்லாம் ஈரமாக இருக்கும், சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுருப்பாங்க, ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காம நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், நல்லா சேஃப்டியாக இருக்கும் போது நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்காக வந்து
அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி இருக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சரியா, நிறைய பேர் வீடு இல்லாமல் இடம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலலாம் இருக்காங்க. ஆனால் ஒன்று, நான் மட்டும் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் மட்டும் வந்து இந்த பெரிய பெரிய அரசியல்லையோ இல்லை வந்து பெரிய கவர்மெண்ட் வேலையில் வந்து வச்சுக்கோங்களேன், ஓலை இல்லை மாடி வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கும் வீடு ஃபுல்லாக கட்டி கொடுத்துடணும் அப்படி ஒரு சட்டம் போடுவேன். இப்போ வந்து பாவம், எனக்கு என்ன விட வந்து ஹஸ்பண்டுக்கு தான் பாவம், வேலைக்கு போயிட்டு வந்து அவர் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்குறதுக்காக அவர் வேலை செஞ்சுட்டு வந்து அவர் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நன்றிங்க. ஓகே ஓகே. ஊரில் ஒருத்தர் இல்லாத மாதிரி அப்படியே வெச்சோடி போயிருக்கு மழையினால் பார்த்தீங்களா. அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கட்டை அன்றைக்கி டிராக்டரில் போட்டு சர்றன்னு எடுத்துன்னு வந்தோம். ஆனால் இன்றைக்கி அனாமத்த மழையில் நனையுது. இது வந்து சேஃப்டிக்கு நாங்கள் கோணிக்கணிலாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம், நனையக்கூடாதுன்னு. அதை மீறி அது உள்ளே நனைஞ்சு போயிருக்கு, வேற வைக்கும் போது புகையாக வருது. இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும், சப் கரண்ட் ஆஃப் ஆகிட்டுக்குது, சப்போஸ் தண்ணி வரலன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சரியான சொல். ஆனால் மழை தண்ணி மாதிரி ஒரு சுத்தமான தண்ணி எதுவுமே இல்லை. எனக்கு இந்த மழை தண்ணியும் நம்மளால ஒரு ஞாபகம் வரும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நீ மழை தண்ணி மாதிரி எப்படியோ ஒரு தெருமா. அதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது, லவ் பண்ணும்போது சொல்லுவார். நான் உனக்கு எப்படின்னா, நீ மழை தண்ணி மாதிரி எப்படியோ ஒரு அப்படின்வார். நல்ல வேர்டு இல்லை அது, மழை தண்ணி கூட நம்மளை கம்பேர் பண்ணுறது ரியாலிட்டிக்காக சொல்கிறார் பாருங்க. ஏதோ வந்து நீ எனக்கு வான மாதிரி, நீ எனக்கு பூமி மாதிரிலாம் சொல்லாமல், மழை தண்ணி மாதிரி நீ எனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் யாரும் மழை தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் அந்த அது வந்து எனக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி. அந்த மழையை பற்றினா எனக்கு அதுதான் ஞாபகம், நானே திருச்சிப்பேன் பைத்தியம் போன்றோம் தனியாக. ஓகே, இப்போ இந்த மழையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக நண்டு பிடிக்கணுமா. நண்டு பிடிச்சி எனக்கு ஜண்டி வந்து ஏதாவது ஆகிடும். நண்டு பிடிக்க இந்த மழையில் போனால் ஐயோ, ரெயின் கோட் போட்டு போகலாம். எனக்கு வந்து இதில் ரெயின் கோட் கொடுத்தாங்க கொடைக்கானலில், என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு ரெயின் கோட். அதை ஒரு நாள் அது வாங்கினதுலேருந்தே மழையும் வரல ஒன்றும் வரல. இன்றைக்கி அந்த ரெயின் கோட் போட்டு நம்ம நண்டு பிடிக்கிறோம் சமைக்கிறோம், வாங்க போகலாம். நான் பிடிக்க மாட்டேன், கழுத்து வர நீங்கள் எல்லாம் பிடிச்சிக்கோங்க. அது கச்சிடும்ல, நறுக்கு நறுக்கணும். எப்பா எதுக்கு ரிஸ்க்கு, அதெல்லாம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. லைஃப்பில் வந்து உயிர் ரொம்ப முக்கியம். தம்பி இதுக்கு அங்கேயே காரணித்திருக்கலாமே, எதுக்கு இங்கேருந்து விட்டுட்டு அங்கே போகிறாரு. மழையில் வந்து குழந்தைங்களை விளையாட கட்டுறது எப்படி தெரியுமா, கப்பல் செஞ்சு கொடுக்க போகிறேன், அவங்க மழையில் அப்படியே விட போகிறாங்க. என்ன ஃபஸ்ட்டு வந்து ஓடு போடாமல் இருந்தோம் மேலே, அதனால் வந்து தண்ணி நிறைய வரும், கப்பல் விட்ட உடனே போவோம். இப்போ மழையில் தண்ணியே வராது, ஏன்னா ஓடு போடுறதுனால நாங்கள் வந்து இப்போ மேலே போய் கப்பல் விடலாமா. வாங்க ஃபஸ்ட்டு கப்பல் செய்யலாம். இருக்குண்ணா அஞ்சு இட்லிம்மா. நான் வடை வைக்கணுமாண்ணா, இருட்டாக தான் இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க மேலேருந்து வந்தாங்க, ப்ரெஷ் பண்ணிட்டு முகெல்லாம் கழுவிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து குழந்தையில போட்டுக்கவே மாட்டாங்க. இப்போ குளிர்னால ரெண்டு பேரும் வந்து ஸ்டைலுக்காக, அதாவது அந்த பொம்மைக்காக போட்டுன்னு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் இல்லையா இந்த அம்மாவுக்கு, அதனால் வந்து நான் அப்பா ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டீ ஷர்ட் போட்டிருக்காரு. நம்ம செஞ்சு நம்மளா கிட நீ அதையாவது போட்டால் போடு, புடை கட்டி போன்னு சொல்லிட்டு கேஷுவலாக உட்காந்துக்கிறாரு. திருப்பி வேறு போட்டாரா அவங்க அப்பா, அது ஃபஸ்ட்டே கட்டுறது இவர் தான்மா திருப்பி போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சுஜன் சரி ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் இட்லி எடுத்துனாருண்ணே. ஓகே ஓகே, கூட்டம் ஓடாத கூட்டம் ஓடாத. ஓகே சொல்லு டின். இது வந்து குழந்தையில் இருக்கும்போது சுஜனாக பார்த்து எனக்கு இந்த கலர் தான் வேணும், இதுக்கு இதுதான் வேணும்னு சொல்லி இது நான் போடுவாட்டி போட்டுப்பாடு. வா வா, நீ மட்டும் தான் வாவ் சொல்லணும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. போடு காதில் குளிர் பெருசாக இருக்கு, அது நீ இவனுக்கு கூட இதை நீ போட்டுக்கோ, அது போடு இதை கையாத கொடு. கப்பல் இப்போ செஞ்சு தரப்போகிறேன், ரெண்டு பேரும் கப்பல் விட போகிறாங்க, போட்டுக்கோ. ம், கப்பல் செஞ்சு தரேன். ஏய் சூப்பராக இதில் சொல்லுங்க, அது திருப்பூர் இப்படி அதான் பிடிச்சிக்குது. நீ பெரிய பொண்ணுல அதனால இதை போட்டு, நீ சின்ன பையன் கரெக்டாக இது பாரு, உனக்கு இது நல்லா சிங்கர் மாதிரி இருக்கிற.
கதை புரியல நீரே வெட்டு வெளியில மீனும் துள்ளி வழியில கொத்துக்கு சில்லபுக்குன மீன கொக்கு வாயில மக்கு மேன கொக்குன மல்லு கட்ட முடியல எம்மாந்த மீனன இதையாது போன காத்தேன் கடமையை கச்சிதமாய் முடுக்கின நேரம் பார்த்து கக்கு போல நினச்சிட்டெல்லாம் முடிக்கணும். இந்த பாட்டு ஒரு 1000 முறை பாடியிருப்பாங்க ரெண்டு பேரும். சரி இப்போ நான் போய் குழந்தை பாடி போய் டயர்டாயிடுச்சு. லட்சம் பாடிட்டோம். லட்சம் நீ பாடு. ஓ ஏதாவது ஒரு ரைம்ஸ் டைம் அப் டக்குன்னு பாடு. இதெல்லாம் நாங்கள் நைட்டில் பாடிக்கினே இருப்போம். பாடி பாடி ஆய்ச்சி பண்ணி இருப்போம். அப்போ தான் தூங்குவாங்கன்ட்டு. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் எங்களுக்கு தான் தூக்கம் வரும். இப்போ நம்ம போயிட்டு இட்லி எடுத்து வந்து கொடுக்கலாம், சாப்பிட்டோம். ஓகேவா? அப்புறமா நம்ம கப்பல் செஞ்சு கொடுக்கலாம், தண்ணியில் விடட்டும். அதுக்கப்புறமா நம்ம நண்டு பிடிக்கலாம். உனக்கு என்ன வேணும்? ஓகே எல்லாமே சொல்லிட்டா அப்படின்னா இருக்குது. ஒரு இட்லி ஒரு சாம்பார் போதுமாப்பா. வடை வேணா? வடை போய் 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 டெய்லி வடை சாப்பிடுவா. நீ வடை வேணவா? சரி, குட் பாய் ஆகிட்டாரு. இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் இட்லி எடுத்து இந்தம்மா. நீ எடுத்துகிட்டு வந்த, நீ கேட்ட சாம்பார் சட்னி வடகரி, நீ கேட்ட சாம்பார் சாப்பிடுங்க. கை கல் வச்சா. சரியான மழை அடி 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 அடினு அடித்து பின்னு பின்னுன்னு பின்னிட்டே இருக்கும் மழை. இந்த மழைக்கு போய் நம்ம நினச்சோன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். என்ன அப்பப்போ ஜுரம் வரும். நான் போய் நனையலான்னு இருக்கேன். இந்த வாட்டி மழையில் நனையவே முடியாமல் போகுது. எப்போ நனைஞ்சாலும் சீக்கிரம் சீக்கிரமாக உள்ளே வந்துடும். இன்றைக்கி மழை நிற்கிற வரைக்கும் நனைஞ்சிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிட்டு மேலே போவோம். நான் மேலே போகும்போது தான் மழை நின்றோம். நண்டு பிடிக்கலான்னு போகலான்னு பார்த்தா இன்றைக்கி அமாவாசையா பிடிக்கக்கூடாது. என்ன பண்ணுறது? நாளைக்கு தான் பிடிக்கணும். நாளைக்கு மழை வருமானு தெரில. நாளைக்கு மட்டும் மழை வந்துடக்கூடாதுன்னு வேண்டின்னு இருக்கேன். சண்டே இல்லை. நம்ம வந்து இப்போது காலையில் குழந்தைங்க வந்து ரெடி ஆனோன்னா அவங்களுக்கும் வந்து இட்லிலாம் வச்சு கொடுத்துட்டு டிஃபன் கடையில் நம்ம கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்து இட்லி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. சரியான மழை. மழையை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது போல். அவ்வளோ மழை வருது. இந்த மழையில் எப்படி தான் வந்து இந்த நாள் ஓடப்போகுதுன்னே தெரியல. நான் கூட ஏதோ மழை கொஞ்ச நேரம் வரும் அப்புறம் நின்றோன்னு நினச்சேன். ஆனால் செம்ம மழை வந்துகிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை நான் ஸ்டாப். இதில் எப்படி தான் நம்ம வந்து சமாளிக்க போகிறோம்னு தெரியல. வந்து இட்லி இறக்கலாம். அதே மாதிரி எவ்வளோதான் மழை பெய்யும், எவ்வளோதான் இடி இடித்தாலும், எவ்வளோதான் வந்து அப்படியே மின்னலும் காற்று அடித்தாலும் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இட்லி கடையை நடத்திட்டு தான் இருக்கோம். என்ன வேணாலும் ஆகிட்டோம் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஆமாம், நிறைய பேர் வந்து காலையில் வாங்கிட்டு போனாங்க. அதுலேயே வந்து தெரிஞ்சிருச்சு எவ்வளோ பேர் வந்து வாங்கிறதுக்காக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம எடுத்த முடிவு தப்பில்லை. இந்த மழையில் வந்து டிஃபன் கடை போடணும் அப்படின்னு நினச்சது நல்லது தான். அதை தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சம மழை, நான் ஸ்டாப்பாக மழை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த மழையிலையும் வந்து நாங்கள் ஃபுல் கட்டு கட்டியாச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு. இப்போ தான் தெம்பாக இருக்குது. இப்போ தான் தெம்பாக பேசுகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இட்லி குண்டா வந்து கடை முடிஞ்சிருச்சு. நிறுத்திட்டோம் எல்லாத்தையும். ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சுன்ட்டு இப்போ இந்த இட்லி குண்டான இறக்கிட்டு நம்ம சாமான் கழுவிட்டு நம்ம போய் படுத்துகிட்டு போகிறோம். அப்படிலாம் இல்லை, அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். சாப்பாடு செய்யணும் குழந்தைங்களுக்கு. மதியம் வீட்டில் வேறு இருக்காங்க, சீக்கிரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சாப்பாடு செய்யணும். அதுவும் அவங்களுக்கு பிடிச்சதாக செய்யணும். என்ன செய்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நாளாக லட்சம் வந்து பாஸ்தா கலரி கொடு, பாஸ்தா கலரி கொடு. நானும் பெருசாக கெத்தை வாங்கி வச்சிட்டேன். ஆனால் அது எப்படி செய்கிறதுனே தெரில. நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் எதையாவது போட்டு கலரி ஒன்று கொடுக்க போகிறோம். அவங்க அதை சாப்பிட போகிறாங்க. நம்மளும் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? தண்ணி வரல, அதனால் கொஞ்சோண்டு மழை தண்ணியை எடுத்து வச்சாச்சு. இப்படி தான் நாங்கள் உட்காந்துட்டு சாமான் கழுவிட்டு மோட்டிவேஷன் பேசுறது, கண்டனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் இங்கே உட்காந்து தான் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நடுவில் சண்டை கண்டை வந்துடும். இருந்தாலும் அதெல்லாம் பேசி சமாதானப்படுத்தி நம்ம வந்து கண்டனுக்குள்ளே போகலாம்.
உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் அப்படின்னு பேசி நாங்கள் முடிவு பண்ணுறோம். இப்போ வீடியோ எடுக்கும்போது சும்மா சில்ல சில்லுன்னு ஊத்தினே இருக்குது. அவர் வந்து அமைதியாக பொறுமையாக எடுத்துகிட்டு இருக்கார். நம்ம வந்து இப்போ தான் நிறைய பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு மழையில் நினைச்சுனே இருப்பார். மனுக்கு சில மாடு இந்த மாதிரி கலந்துலாம் போட்டால் சாப்பிடவே சாப்பிடாது. ஒரு சில மாடு தான் வந்து சாப்பிடும், ஆனால் நாங்கள் நான்வெஜ்ஜில் அதில் போட மாட்டோம், வெறும் வெஜ்ஜு மட்டும்தான் போடுவோம். சில பேர் கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டோம், கார்த்திகை மாதம் சாப்பிடுவோம். ஆனால் அந்த அமாவாசை, கிருத்திகை, சனிக்கிழமை அந்த மாதிரி டைமில் சாப்பிடவே மாட்டோம். வெள்ளிக்கிழமை, ஆ அமாவாசை, சனிக்கிழமை, அது ஞாபகமே இல்லைவா, நண்டுபிடிக்க போகலான்னு வேறு பேசியிருந்தோம். பொதுவாகவே சனிக்கிழமையுமே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், பொதுவான இல்லை, நான் சனிக்கிழமை சாப்பிடவே மாட்டோம். வீடு எடுத்துகிட்டு இருக்கோம், டிஸ்டர்பஸ் இல்லை, வீடு வீட்டில் இல்லையே, காலி ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, சாம்பார் நேற்று வெள்ளிக்கிழமை வச்சாச்சு, சனிக்கிழமை ஏதாவது நம்ம செய்யணும். சும்மா சிம்பிளாக வந்து அம்மாவுக்கு மட்டும் தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் அந்த பாஸ்தா கலர போகிறேன். பிடிக்குதோ பிடிக்கல சாப்பிட்டு தான் ஆகணும். குளிர் ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம், இட்லி கடை ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்ன்ட்டு எல்லா பக்கமும் எனக்கு மத்தளத்து கூட ரெண்டு பக்கம்தான் இடி, ஆனால் எனக்கு சுற்றி இடின்னு. சாரல் வந்து லைட்டாக சாரல் பண்ணல, குளிருது, காற்று மட்டும் அடிக்குது சாரல் பண்ணி. இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களேன்ற அந்த எண்ணம் மட்டும் இருக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். அவன் உழைக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், நீயும் உடைய நீயும் நல்லா இருப்ப, அதை விட்டுட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணல, அவங்களாம் நல்லாக்குறாங்க, அவங்களாம் நல்லாக்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம நல்லாவே இருக்க முடியாது. அதான் உண்மை. இதை வந்து நான் என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இது வரைக்கும் நான் வந்து ஐயோ நல்லா இருக்கிறாங்கப்பா நம்ம தான்ப்பா இப்படி இருக்கிறோன்ற எண்ணம் எனக்கு வந்தது கிடையாது. ஐயோ என்கிட்ட பணம் இல்லை, நகை இல்லை, நான் வத்தப்பட்டதும் கிடையாது. அதனால தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. இது நீங்களும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் நம்ம ஜாலியாக இருக்கலாம். இல்லாததை நினச்சி வருத்தப்படுறதுக்கு, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுன்னு வாழ்ந்துட்டு போயிடுவோமே, என்ன இருக்குது இப்போ இந்த வாழ்க்கையில். நம்மளுக்கு ஒரு வலி இருக்கும்போது அந்த வலியை வந்து யாரும் அனுபவிக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரும் அதை வந்து வாங்கிக்க போகிறதும் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும். சுற்றி இருக்கிறவங்களாம் ஆறுதல் சொல்லுவாங்க, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு இருக்கேன்னு. யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளுக்கு நம்ம தான். அந்த நேரத்தில் போய் எனக்கு யாரும் உதவி பண்ணல, உதவி பண்ணல அடுத்தவங்களுக்கு போய் சொல்ல முடியாது. ஏன்னா நீ உதவி பண்ணியிருக்கணும், நீ உதவி பண்ணியிருந்தால் தானே அடுத்தவன் வந்து உனக்கு உதவி பண்ணுவான். அதை பண்ணலையே. இதை வந்து நான் என் வாழ்க்கையில் கூட சொல்லிடுவேன். நம்ம கஷ்டப்படும் போது யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நம்ம சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறதும், பாட்டு போடுறதும், சோகமாக இருக்கும் எல்லாம் பண்ணுவோம். நம்ம யாருக்காவது பண்ணியிருக்கோமா? நம்ம யாருக்காவது உதவி பண்ணி சரிப்பா நான் பண்ணியிருக்கேன்ப்பா, ஆனால் எனக்கு யாரும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்களா? பொறுமையாக இருங்க, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். நம்மளை படைத்த கடவுளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எந்த சூழ்நிலையில் அமையணும்ன்ட்டு அவருக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறவங்களாம், பா டெய்லி இட்லி கடை போகிறீங்க, டெய்லி சம்மா கடுவுறீங்க, உங்களுக்கு வெறுப்பாகவே இல்லையா, கஷ்டமாக இல்லையான்னு கேட்பாங்க. இந்த இட்லி கடை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வேலை எனக்கு எதுவும் இல்லையே, நான் ஜாலியாக தானே இருக்கணும், இதில் எனக்கு ஒரு வருமானம் வருது, நாங்கள் வந்து எங்கள் சேஃப்டிக்கு நாங்கள் எடுத்து வைக்கிறோம், ப்ளஸ் வந்து நாங்கள் இந்த டிஃபன் கடையிலே வந்து மூணு ஃபேமிலியுமே சாப்பிட்றோம், ஸோ யாருமே கஷ்டப்படாமல் நாங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சிருது. அதனால் இருக்கிறத நான் அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை தான் நான் பார்க்கணும். இதில் இருக்க மைனஸ், ஐயோ கஷ்டமாக இருக்குது, நம்ம காலையில் எழுந்துக்கணும், வேலை செய்யணும், சாமான் கழுவுனலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த வேலையும் ஓடாது. இதுங்களா, இதுக்கு நடுவில் வந்து யாருக்கிட்டையும் நம்ம சண்டைக்கு போக வேணாம், யார் மேலேயும் பொறாமல் பட வேணாம், யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுனு இருந்தாலே பெரிய வேலை அதுதான் நம்மளுக்கு, அதுதான் வந்து பெரிய உதவியே அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணுறது. இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து எங்களை நினைக்கிறாங்க, நீங்கள் எங்களை இது பண்ணுறீங்க, உங்களை இது, யாரையுமே நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, யாருக்கிட்டயும் போய் பேசுது, சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் என்ன பேசக்கூட மாட்டீங்களேன்னு கேட்குறாங்க. பேசி ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை விட்டு அது சொல்லி சண்டையாக மாறி பிரச்சனையாமல் பிரிஞ்சு போகிறதுக்கு தள்ளி நின்று அப்படியே நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணி அவ்வளோ அப்படியே பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு பின்னி பெனஞ்சிட்டு நம்ம வந்து சண்டை போட்டு மல்லுக்கடி நின்னுன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறவங்க அதை என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள், யார் மேலே தப்புனே பார்க்க மாட்டாங்க, பா ரெண்டும் அடிச்சுக்கிதுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க.
ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம தள்ளி நிற்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. இடத்துக்கு போடுங்க. அம்மா சோப்பு வந்து எழுந்துச்சு, மேலே இந்த கடவுள் கொடுத்தார். என்ன அதில் சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்னோடய சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ வந்து சாமான் கழுவிட்டுருக்கோமா, நான் கழுவிட்டுருக்கேன், கூட வந்து ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டுருக்காரு. பேசிகிட்டே இருப்போம், சண்டை போட்டிருப்போம், சமாதானம் ஆகிடுவோம். அப்புறம் வந்து அவரை நான் கிண்டல் பண்ணுறது, என்ன அவரை கிண்டல் பண்ண, இப்படி மாற்றி மாற்றி நாங்கள் பேசிப்போம். இதுதான் வந்து ஒரு சந்தோஷமாக நான் பார்க்குறேன். சாமான் கழுவு உட்காந்தா என் ஹஸ்பண்ட் வந்து உட்காருவாருன்ட்டு சுற்றி நிற்கிறவங்களாம் பார்ப்பாங்க, என்னடா என் பொன்னாடி சாமான் கழுன்னு கூட உட்காந்துட்டுருக்கானேன்னு பார்ப்பாங்க. ஆனால் அதில் இருக்க சந்தோஷமோ, அதில் இருக்கிற நாங்கள் என்ன பேசுகிறோம் கூட யாருக்கும் தெரியாது. அது வந்து அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சா தான் தெரியும். அவருமே ஸ்டார்டிங்கில் சொல்லாரே, நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி வந்து உட்காரு அப்புறம் பார்க்கலான்ட்டு வந்து உட்காந்து எங்கள் வீட்டு வேலையில் இருக்கிற விஷயங்கள், பிஸ்னஸில் நடக்கிறது, அதுக்கப்புறம் யூடியூப்பில் என்ன பிளான் பண்ணணும், நம்ம என்ன பிளான் பண்ணணும், ஃபேமிலிக்கு என்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு எப்படி டைம் கொடுக்கணும், இது எல்லாமே நான் இந்த சாமான்கள் டைமில் நான் பேசியிருக்கோம். அதுபடி தான் நடந்து போயிட்டுருக்கு எங்களுக்கு. ஸோ வந்து நீங்களுமே வந்து ஒரு சின்ன கேப்பு, எங்களெல்லாம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு டைம் இல்லைங்க, பொறுமை இல்லைன்னா இந்த மாதிரி சாமான் வேலை செஞ்சுட்டே கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வாய் தான் பேச போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பேசினாலும் பிரச்சனை வந்துடும், ரொம்ப சண்டை போட்டுக்கினாலும் பிரச்சனை வரும், பேசாமே இருந்தாலும் பிரச்சனை வரும்ன்றதை நம்புகிற ஆள் நான். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கணும், அன்பாக பேசிக்கணும், ஆதரவாக பேசிக்கணும். எதையாவது வந்து அவருக்கு நம்ம தான், நம்மளுக்கு அவர் தான்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வந்து பேசும்போது அந்த அன்பு நல்லாயிருக்கும். அந்த அன்பு நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும், சரிங்களா? ரொம்ப வந்து பழமாக பேசி மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என் மனசில் அப்படியே அடக்கி வச்சுருந்த அடக்கிகள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்டுட்டுருக்கேன். ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு இது யூஸ் ஆகட்டுமே, யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க. ஆமாம் கரெக்டு, நாங்கள் வந்து வேலை செய்யும் போது ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பேசிக்கிட்டால் சரியாக போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சண்டை வர்றதை எப்படி தடுக்கிறதுனா, ஒருத்தர் கோபமாக பேசுகிறாங்களா இன்னொருத்தர் அடக்கி போயிடுங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பேசுறது வேஸ்ட், சில பேர் வந்து பேசுறத சண்டை போடுறாங்க, வீட்டில் பேசுறது வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு போய் சண்டையில் எடுத்தோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது வந்து ஒருத்தரை வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கும், நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பேசும்போது அவங்க கோவப்பட்டாங்கன்னா சரி இப்போ வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும். ஏன்னா அப்போ தான் வந்து சண்டை வந்து ரொம்ப பிரச்சனை பெருசாக போயிடும். கோவத்தில் நம்ம வார்த்தையை விட்டுருவோம், அது நிறைய பிரச்சனைகளில் போய் முடியும், சரிங்களா? அதனால் வந்து சண்டையை வந்து ஒருத்தர் கோவப்பட்டால் இன்னொருத்தர் விட்டு கொடுங்க. சப்போஸ் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக பேசவே பேசாதீங்க. கோவத்தில் கொஞ்சம் நேரம் வந்து கோவத்தை விட்டுட்டு அந்த கோவம் அடங்கினதுக்கப்புறம் உட்காந்து இந்த மாதிரி பேசுனது மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் பேசினா எப்படின்னு சொல்லும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையும் சொல்லுவாங்க. நீ இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன், பிடிக்கலையா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். இறங்கி போகிறதுனால நம்மளுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறதில்லை. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போவதில்லைன்னு சொல்கிறது இல்லையா? அப்படி தான் எங்கள் லைஃப்பில் அப்படி தாங்க போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டார், அதுதான் உண்மை, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் விட்டு கொடுத்துருவேன், சரி ஓகே நானே பேசுகிறேன், நானே வந்து பேசணுமா அப்படின்னு கேட்டு போய் பேசிடுவோம். எனக்கு வந்து இந்த பேசாமல் இருக்கிறது கோச்சு இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது, வரவே வராது, உடனே போய் பேசிடுவேன். சூடு சொரணியே இல்லையான்னு கூட கேட்பாங்க. அதெல்லாம் எதுக்கு, குடும்ப வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? நான் பேசாமல் அப்படியே இருந்துக்கிறதுனால நம்ம என்ன செலவு வைக்க போகிறாங்களா, இல்லை பேசாமல் குடும்பத்திலேயே பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நம்ம சண்டை போட்டுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரி நம்ம காத்துன்னு இருக்கிறாங்க, எப்படாவது சண்டை போட்டுன்னு இருக்க போகிறோன்ட்டு. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. பிரிஞ்சிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், ஆனால் நீங்கள் கஷ்டப்படணும். அதுவே சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம், பார்க்குறவங்களுக்கும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்மளை ரோட் பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? நிறைய தத்துவங்கள்லாம் சொல்லிட்டேன் போல், எனக்கே கொஞ்சம் போர் அடிக்குது, என்னடா இவ்வளோ பேசிட்டுமேன்ட்டு. ஓகே இப்போ வந்து சாமான் கழுவிட்டு சும்மா ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி. நான் ஏன் சாமான் கழுவுறேன்னா, எனக்கு அடிக்கடி ஜுரம்லாம் வராது, எப்போது ஒரு வாட்டி இந்த கோல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி குரல் மாறிடும் அவ்வளோதான். அதனால் நானே கழுவிடலாம்